துலா ராசிக்குண்டான டிசம்பர் மாத பலன்களை பற்றி பார்க்கலாம். துலா ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி அல்லது ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கார். 25ஆம் தேதி வரைக்கும் மிகப்பெரிய யோக காலங்கள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். அவரே உங்களுக்கு 8ஆம் அதிபதியும் ஆகி உங்களுக்கு ராசியில் இருக்கும் பொழுது அமானுஷ்ய அறிவு உங்களுக்கு சித்திக்கும். அதே போல் மறைமுக பணம், அதாவது ஷேர் மார்க்கெட், ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க அல்லது ரொம்ப நாளாக வராமல் இருக்க ஒரு பணம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாமே வருவதற்குண்டான வாய்ப்பையும் இந்த சுக்கர பகவான் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து இதெல்லாமே நிச்சயமாக கிடைக்கும். வயிறு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு உபாதைகள் இருந்து கொண்டே இருக்கும், அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து 2 மற்றும் 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 2ஆம் வீட்டில் இருக்கிறார். அப்போ 2ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது உங்களுக்கு பண வரவு, பொருளாதார வளர்ச்சி, குடும்ப ஒற்றுமை இது எல்லாமே சிறப்பாக இருக்கும். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா அந்த செவ்வாய் பகவான் 11ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு 3ஆம் வீட்டுக்கு வருகிறார். அப்போ 3ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது உங்களுக்கு இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் மெதுவாக ஸ்லோவாக போகிறதுக்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். கொஞ்சம் தன வரவு ஏதாவது இருந்ததுன்னா ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் செய்யணும், திருமணம் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே 11ஆம் தேதிக்குள்ளேயே வைத்துக்கொள்வது என்பது ஒரு சிறப்பான அமைப்பான விஷயமாக இருக்கும். அடுத்து 9 மற்றும் 12ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் பார்த்துட்டிங்கன்னா 3ஆம் வீட்டில் இருக்கார். 9 புடையவர் 3ஆம் வீட்டில் இருந்தால் தந்தைக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். கொஞ்சம் பயணங்கள் எல்லாமே கொஞ்சம் லேட்டாக நடக்கும். அதைவே நீங்களே என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் தவிர்த்து கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். கல்வி சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் சகோதர ஒற்றுமை அப்படிங்கிறது கொஞ்சம் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு பிரச்சனைகளுக்கும் வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அப்போ அவரே 12ஆம் அதிபதியும் ஆகி 3ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது வெளிநாடு, வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஆனால் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணும்பொழுது கொஞ்சம் பணம் முதலீடு பண்ணும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. அடுத்து 11ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 2ஆம் வீட்டில் இருக்கார். 11ஆம் அதிபதி 2ஆம் வீட்டில் 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறதுனால பண வரவு எப்பொழுதுமே வந்து கொண்டே இருக்கும். ஏதாவது ஒரு வழிவகையில் லாபங்கள் நிச்சயமாக கிடைக்கும். அப்போது 16ஆம் தேதிக்கு மேலே 3ஆம் வீட்டுக்கு போகும் பொழுது அப்போ முதல் வந்துட்டு இருந்த மாதிரி ஒரு பண வரவு அப்படிங்கிறது 16ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் ஸ்லோவாகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. தசாபூர்த்தி நல்லா இருந்தால் இதில் எந்த ஒரு மாற்றமே இல்லை, எப்பொழுதும் போல் உங்களுக்கு பண வரவு இருக்கும். அதே போல் லக்னாதிபதி சுக்கிரனும் நல்லா இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு பண வரவு தடை இல்லாமல் வரும் அப்படிங்கிறது மாற்றமே இல்லை. இதனால் இந்த கிரகங்கள் மாறும்பொழுது ஒரு தடை தாமதங்களை நிச்சயமாகவும் ஏற்படுத்தி கொடுப்பார். துளாராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் எல்லா கிரகங்களும் 2-3 தொடர்பு ஏற்படுறதுனால குடும்பம், பணம், குடும்ப ஒற்றுமை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மத்திருடிகளே சரணம்.